வெல்கம் டு ஏசிஎஸ் பிரியா. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சீரக சாம்பார் திண்டுக்கல் பிரியாணி பார்க்க போகிறோம். நல்ல ரைஸ் குழையாமல் நல்ல ஒரு டேஸ்டான ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீரக சாம்பார் ரைஸ். நார்மல் மட்டன் பிரியாணி நான் பாஸ்மதியில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்க வேண்டியது வரும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக போட்டுடலாம். கறி வந்து அரை கிலோ கறி எடுத்திருக்கேன். அரை கிலோ கறியை வந்து நம்ம எப்பவும் போல் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் போட்டு இது ஒரு 5-7-8 விசில் போட்டு எடுத்துடலாம். இது வந்து மசாலா 2 கைப்பிடி தனியா, கொஞ்சம் 1/4 இது பீஸ் ஜாதிக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, கடல் பாசி, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, ஏலக்காய் 1/10, லவங்கம் 1/10, கொஞ்சம் பட்டை. இதை லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். லேசாக ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். ஏன்னா அது பொடியாகணும் இல்லையா, அதுக்கான அந்த ஒரு லைட் ஹீட் ஆனால் போதும். இது மழை டைம்னால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் இல்லையா, அதனால். இப்போது 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருங்க. நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா டைம் சரியாக இருக்கும். இதுக்கு வந்து வங்காயம் வந்து 4 பெரிய வங்காயம், 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளி 2 போதும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம எப்போ செய்கிற சமையல் எண்ணெய் வந்து இதுக்கு வந்து நம்ம கோல்டு வினர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடலை எண்ணெய் வேண்டாம். நம்ம எப்போவும் போடுற பிரியாணி மசாலாவில் பாதி தான் சேர்க்கணும். நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோஸில், அந்த வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். பாதி மசாலா தான் போடணும். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சோம்பு கிடையாது, இலை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் அரைக்கும்போது இலை சேர்க்கலை. வெங்காயம் வந்து 4 பெரிய வெங்காயம். பச்சை மிளகா வந்து 10 பச்சை மிளகா கிட்டே போட்டிருக்கேன் நான். பச்சை மிளகா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கான ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணணுனாக்கா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சி சேர்த்திங்கன்னா ஃபுல் அந்த திண்டுக்கல் டேஸ்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக வரும். இதுலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து எப்பவும் போல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிரியாணி வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய சிக்கன் பிரியாணி வீடியோ ரெசிபி பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பிரியாணியோட ஃபுல் ஸ்டெப்ஸுமே நான் சொல்லியிருப்பேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கோசரம் லைட்டாக சால்ட்டு போட்டேன். நான் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் புஜினா அது கூட சேர்த்துக்கோங்க. புஜினா வந்து நாங்கள் வீட்டில் வளைஞ்ச புஜினா, நல்ல கலரும் நல்லா எப்படி இருக்குது, நல்லா ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருந்துச்சு. மழை நல்லா கடையில் போய் கூட வாங்கலை நான், செடியிலேயே இருந்ததை போட்டுட்டேன். தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே. இது எல்லாமே நான் வந்து பிளெண்டரில் போட்டது தான், எதுவும் நான் கையில் கட் பண்ணல. ஆனால் தான் உங்களுக்கு ரொம்ப மேஷாக தெரியுது, ஏன்னா பிரியாணிக்கு இப்படி போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும், நல்லா கரைஞ்சிரும் சீக்கிரமாக. அதனால் நான் ஃபுல்லாகவே அது எல்லாமே மிஷினில் போட்டுவிட்டேன். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த 4 அழகு அரிசிக்கு 2 ஸ்பூன் போதும். நல்லா வதக்கிடுங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த காஷ்மீர் சில்லியெல்லாம் போட வேணாம், போட்டோன்னா கலர் மாறிடும், அந்த திண்டுக்கல்லுடைய கலர் கிடைக்காது. இங்கே எப்படி செஞ்சும் போது தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அது ஒரு வேரியேஷனாக நமக்கு தெரியும். எப்போவுமே வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி செஞ்சால் போர் அடிக்கும்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி கொடுத்தா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி போடலாம். ஆக்சுவலாக கறி போடணும், தயிர் கொஞ்சம் போட்டு பரட்டிக்கணும்னு. நான் ஆக்சுவலாக தயிர் போட மறந்துட்டேன், தயிர் நான் அப்புறம் தான் போட்டேன். அந்த வேக வச்ச கறியை வந்து இதோடு சேர்த்துருங்க. அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து 1 அழகு அரிசிக்கு 1/2 அழகு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 4 அழகு அரிசினாக்கா அதுக்கேற்ற தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து 1/2 அழகு மட்டும் கொஞ்சம் கூட வைக்கலாம்,
தண்ணி. ஏன்னா அப்புறம் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் வெந்து வரும், அவ்வளோ அடி பிடிக்காது. இல்லைன்னா கொஞ்சம் லேசாக அடி பிடிச்சிரும் இந்த அரிசிக்கு. உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க, பத்தலைனா இந்த டைமில் போட்டுட்டு நம்ம இது கொதி வரதுக்கோசரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அதை அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா தண்ணியை வடிச்சிருங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு இல்லையா, நல்லா கொதி வந்தவொடனே அரிசி போடுங்க. நீங்கள் முன்னாடி அரிசி போட்டுட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னா அரிசி போட்டுடலாம். இப்போ தான் தயிர் சேர்க்குறேன், நான் தயிர் சேர்க்க மறந்துட்டேன். அரிசி எப்படி நம்ம கேப் விட்டு போடுவோமோ அதே மாதிரியே, நம்ம பாஸ்மதி ரைஸ் எப்படி பண்ணுறோமோ அதே தான் போட்டு நல்லா கலந்துட்டு. இதில் வந்து இந்த சாதி பத்திரி போட்டிருக்கேன், அது வந்து ஒரு ரெண்டு பீஸாக பிரித்து, அதாவது ஒரு பீஸில் பாதியாக கிழித்து போட்டிருக்கேன். நிறைய போட்டிங்கன்னா கசக்கும். அது போட்டுட்டு நீங்கள் கிளறும்போது கையில் கிடச்சாலும் எடுத்துடணும், சமைச்சு முடித்ததும். மூடி போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த அரிசி. நம்ம ஊற வேற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு, கொஞ்சோண்டு வாட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம அதை இது பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி நெய் போட்டுக்கலாம். லைட்டாக அது வாட்டர் லைட்டாக இருக்கிற வாட்டர் திரும்ப மேலே வருது பார்த்தீங்களா. கரெக்டாக அரிசியை சமம் பண்ணிவிட்டு நெய் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி புஜினா போட்டுட்டு நம்ம வந்து தம் வைக்கிறோம். தம் வைக்கும்போது வந்து நான் குக்கர்லேயே தம் போடுறதுனால 7 நிமிஷம் ஸ்லிம்மில் வைப்பேன். 7-5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் தம் விடணும். டோட்டலாக 1/2 hour தம் பண்ணணும். விசில் வந்துடக்கூடாது, விசில் வராமல் ஆஃப் பண்ணிடணும். எப்போ தம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1/2 hour அப்புறம் பாருங்கள் கரெக்டாக பக்காவாக இருக்குது. நமக்கு பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நீட்டாக தூக்கிட்டு தெரியும், ஒருமா வளைஞ்சிருக்கும். அந்தமாதிரி வளைஞ்சிருந்ததுனாக்கா அது வேறு இது. இது வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பர். நல்ல மழைக்கு ஒரு நல்ல பிரியாணி செஞ்சோம், சூப்பராக இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டோம். அதே மாதிரி நீங்களும் நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.